ஜீவசமாதி என்ற ஒரு முறையை வகுத்திருக்கிறார். உயிரோடு உயிரை உடலிலேயே சோர விட்டுக் கொண்டு அறிவை மாத்திரம் அகன்று 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 பேராதார பெருநிலையோடு இணைந்து விட்டு அது சுருங்காமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய அந்த விரிவு நிலையே இருந்து ஒன்றி கலந்து விடுவது அறிவை. உடல் இயக்கம் தானாகவே நின்றுவிடும். உடலிலே உயிர் சோரி நிற்கும். அதை ஜீவ சமாதி என்று சொல்வார்கள். ஜீவன் உடலிலேயே சோரி விட்ட போது அது உடல் கெடாது, அழியாது. இந்த நிலையையும் அடையத்தக்கவன் மனிதன், அடைய வழி உண்டு என்றும் அந்த வழிகளை விளக்கியும் உள்ளார்கள் சித்தர்கள் யோக நெறியின் வாயிலாக. இங்கே வள்ளுவர் கூறும் ஒரு வார்த்தையை பார்க்கலாம். கூட்டம் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று கூறுகின்றார். யமனையும் வெல்லலாம் யோகத்திலே முழுமை பெற்றவர்கள் என்பது. இன்னும் ராமலிங்க பெருமானார் மற்ற சித்தர்கள் எல்லாம் கூட மரணமிலா பெருவாழ் பெறலாம் என்று எடுத்துக்காட்டியிருக்கின்றார். ஆகவே அந்த முறையில சித்தர்கள் எடுத்துக்காட்டிய வாழ்க்கை நெறியில மரணமிலா பெருவாழ், மரணம் என்பது தானறியாமல் வரக்கூடாது என்ற ஒரு தத்துவம். ஆகவே இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டு உலகிலே மனித மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், பொருள்துறையில, அறிவுத்துறையில, இன்னும் விஞ்ஞான நுட்பத்திலே, தத்துவ தெளிவிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்று முழுமையாக விளக்கி காட்டி எல்லா மக்களுக்கும் ஒத்தவாறு ஏற்றவாறு அறிவுரையும் அறவுரையும் தந்து வழிகாட்டியுள்ளவர்கள் சித்தர்கள். இந்த சித்தர்கள் வாழ்க்கை நெறி இன்று இல்லை, இன்ன எதிர்காலத்திலே பன்னெடுங்காலம் ஆன பிறகும் கூட அது புதுமையாகவே இருக்கும். கடந்த காலமெல்லாம் அது புதுமையாகவே தான் இருந்து இருக்கின்றது. இப்பொழுதும் அந்த வாழ்க்கை நெறி பொருந்தும். ஆகவே எல்லாருக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா காலத்துக்கும் பொருத்தமான வாழ்க்கை நெறி சித்தர் காட்டும் வாழ்க்கை நெறி என்று